हलो फ्रेंड्स वेलकम टू मॉम्स लिटिल किचन इप्पदा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रवंगला कीले इरुक्क सिगप्पु बटन अमुत्ती सब्सक्राइब पण्णिक्कोंगा कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकानियुम प्रेस पण्णिक्कोंगा अप्पडिये ऑल ग्र ऑप्शनयुम प्रेस पण्णिक्कोंगा अप्पदा नम्म पोडुर वीडियोस उडने उंगलुक्कु नोटिफिकेशना किडैक्कुम இன்னைக்கு நம்ம இந்த மூடி போட்ட கூடைக்கு இந்த லாக்கும் அந்த பூவும் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சின்னதாக குட்டியாக அந்த லாக் இருக்குல்ல அதுவும் அந்த மூடிக்கு அந்த பூ போட்டிருக்கோம் ரோஸ் கலரில். அந்த பூ அந்த ஒயிட் கலரில் மொட்டு மாதிரி வச்சுருக்கோம்ல அதுவும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை எப்படி போடுறங்கிற டியூட்டோரியல் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது இந்த லாக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த சின்ன பூ டிசைனும் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஒயர் பாருங்கள், இவ்வளோ தான் மீதி இருக்குது. இந்த கூடை போடுறவங்க மூணு கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க, ரெண்டரை கட்டு மொத்தம் ஆகும் நமக்கு இந்த கூடை போடுறதுக்கு. இப்போ பாருங்கள் இந்த ரோஸ் கலர் பூ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அந்த கூடையில் பாருங்கள் வெள்ளை கலரில் போட்டிருக்கிறதும் நான் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அடி நான் ஒயரு கட் பண்ணிக்கிறேன். அந்த பூ போடுறதுக்கு அந்த ரோஸ் கலர் பூ போட்டிருக்கேன்ல அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கிட்டு ஒயர் கொஞ்சம் இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு பாருங்கள் விட்டுருங்க. உள்ளார சொருகணும், அதுக்காக விட்டுட்டு நான் எப்படி ரெண்டு விரலை வச்சு மடிக்கிறேன்னு பாருங்கள். சும்மா ஒரு நாலு மடி மடிச்சுக்கோங்க, அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நாலு சுற்று சுற்றிட்டு அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார பாருங்கள் விட்டு நடுவில் விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பின்பக்கம் கையை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்லோவாக காட்டுறேன். அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு அந்த ஒயரை நடுப்புற அந்த ஹோல்ஸில் விட்டு அப்புறம் மேலே இருக்கிற அந்த லூப் மாதிரி மடித்து வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளார விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தாக்க நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி வரும். அதை வந்து அப்படியே வளைச்சி பாருங்கள் உள்ளார விடணும். உள்ளார விட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்தாக்க ஒரு பட்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ திரும்பவும் பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு இதே மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ஒயரை நடுவில் விட்டு பாருங்கள் அந்த மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் விடணும். விட்டுட்டு இப்போ அதை டைட் பண்ணால் ஒரு முடிச்சு வந்துடும். உங்களுக்கு திரும்பிக்காமல் ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற பகுதி மேலே தெரியாமல் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் அப்படியே அது மேலே கூறாட்டம் நிற்கிறத வளைச்சி உள் பக்கம் கொண்டாந்து விட்டுடுறேன். அது மேலேயே அந்த மொட்டு மேலேயே வச்சு விடணும். விட்டுட்டு பின்பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒயரை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்குள்ளார விடுங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை இதழ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரணும். பாருங்கள் அது மேலேயே இப்போ உள்ளார விட்டு நான் இழுக்கிறேன். இப்படி மடிக்கும்போது அந்த பள்ளம் பகுதி ரெண்டும் அந்த இடத்துல இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதே மாதிரி இப்போ ஸ்லோவாக முன்னாடி போட்டு காமிச்சேன்ல அதே மாதிரியே போடுங்க. இப்போ அப்படியே போட்டுட்டே வாங்க. அப்படியே நகர்த்தி விட்டு நகர்த்தி விட்டு போட்டுகிட்டே வரணும். இந்த முடிச்சு போட்டு அதை அப்படியே பாருங்கள் அது மேலேயே கீழே கொண்டு வரேன். அது மேலேயே அந்த ஒயரை மேலே கூறாட்டம் இருக்கிறத வளைச்சி அந்த பட்ஸ் மேலேயே வச்சு அடிப்பக்கத்தில் உள் பக்கம் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இப்படி பாருங்கள் இப்போ போட்டுட்டு ஒரு முடிச்சு வந்துடும். முடிச்சு வந்துட்டு அதை பாருங்கள் அதை எப்படி வளைச்சி அந்த முடிச்சு மேலேயே கொண்டு வந்து கீழே விடுறேன் நடுவில். இதே மாதிரி தான் அப்படியே போட்டுட்டு வாங்க. எண்ணிக்கோங்க எத்தனை இதழ் வருதுன்னு பாருங்கள். நான் நவுத்தி விடுற மாதிரி அப்படியே நவுத்தி கூட விட்டுக்கலாம். பின்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வரணும். அந்த சொருகிற அளவுக்கு விட்ட ஒயர் வந்து அப்படியே பின்பக்கமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் நகர்த்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒம்பது இதழ் வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எட்டு வைக்கணுன்னாலும் வைக்கலாம், ஒம்பது வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த நடுப்புற ரெண்டு விரலை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் சுற்றினோம்ல அது வந்து ரவுண்டு எத்தனை பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் வரும். இப்போ ஒரு ரவுண்டு போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு பாருங்கள் அந்த ஒயர் அப்படியே பின்னாடி வச்சுட்டு
ஸ்லோவாக காட்டுறேன், பின்னாடி பாருங்கள். விரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த போட்ட பட்ஸ் மேலேயே போட போகிறோம். அந்த ஒரு நாட்டு முடித்து போட்டிருப்போம்ல, அது மேலேயே இன்னொரு ரவுண்டு பாருங்கள், அது மேலேயே போடுறேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க பின்பக்கம். இப்போ போட்டுக்கிட்டு வந்த மெத்தேடை அப்படியே போடுங்க. இப்போ எப்படி போட்டிங்களோ அதே மெத்தேடில் போடுங்க. அப்படியே அது மேலே மேலே போட்டுகிட்டே வரணும் நமக்கு. இப்போ திரும்பவும் பாருங்கள், அதை முடித்து அது மேலேயே போட்டுட்டு அதிலிருந்தே அப்படியே உள்ளார விட்டுறேன். அப்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இந்த இதழ் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ ரெண்டாவது ரவுண்டு போடுறோம் அது மேலேயே. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு இப்போ ரெண்டாவது ரவுண்டு அந்த ஒரு ஒரு இதழ் மேலேயும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி தான் போடணும். நான் இதே மாதிரி மூணு ரவுண்டு போட்டுடுறேன். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு திரும்பவும் அது மேலேயே இன்னொரு ரவுண்டு வரும். உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு ரவுண்டு போதுன்னா அதோட கூட விட்டுடலாம். ஒயர் கம்மியாயிடுச்சுன்னா ஒரு ஒரு ஒயர் திக்னஸை பொறுத்து இருக்கும். இதே மாதிரி தான் பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பார்க்க வந்துங்க அழகாக இருக்கும் பூ மாதிரி நமக்கு. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். மூணு ரவுண்டு அதை போட்டிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான் நமக்கு ஒயர் இருக்குது. அந்த போட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே விட்டாக்கா அது லூஸாக வந்துடும். அதை பாருங்கள் நான் எப்படி சொருகி விடுறேன். அந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராமல் அப்படியே டைட்டாக இருந்துக்கும். அதுக்கு பக்கத்தில் உள்ள இதழில் பின்பக்கம் அந்த ஒயரை பாருங்கள், அப்படி விட்டு இழுத்துட்டா அப்படியே ஸ்ட்ராங்காக அது நின்றுக்கும் அந்த பூ. அவ்வளோதான். இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளார வெள்ளை கலரில் ஒரு பட்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். அழகாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ரெண்டு அடி எடுத்திருக்கேன். அதை பின்பக்கமாக பாருங்கள், பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி ஒரே ஒரு விரல் வச்சு அந்த ஒரு விரலில் இருந்தும் கொஞ்சம் குட்டி ஆக்கிக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா குட்டியாக அந்த ரவுண்டு வந்துடும். அதை வந்து ஒரு நாலஞ்சு சுற்றிட்டு நான் எப்படி பண்ணுறனோ பண்ணுங்கள். இந்த பாருங்கள், பள்ளம் பகுதி மேலே தெரியணும். அது மாதிரி உள்பக்கம் விட்டு இழுக்கணும். அப்படியே வரிசையாக அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. அதில் விட்டு விட்டு அந்த உள்பக்கம் அப்படியே விட்டு விட்டு பாருங்கள் இழுக்கணும். அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இழுங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு பெருசாக இருந்தாலும் நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயர் இந்த சின்ன ஒயர்லேயே அது மாதிரி கொண்டு வர முடியும். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அது மாதிரி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் அதை ஆப்போசிட் சைடு அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன். இப்போது பாருங்கள், அந்த இடத்துல போட்டிருக்கேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒயர் கொண்டு வந்து வரிசையாக போடாமல் போட்டிருக்கேன். அப்போ நடுவில் ஒரு கேப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த சதுரமாக அந்த பக்கம் போட்டு அதுக்கு எதிர்பக்கத்தில் அதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து விடணும். அப்படி விடும்போது முன்னாடி வரிசையாக விட சொன்னேன், அந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும், ரெண்டாவது ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் விட்டு விட்டு எடுத்துகிட்டு வந்தாக்க உங்களுக்கு அந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஷார்ப் பண்ணிக்கோங்க, கூராக்கிக்கோங்க அந்த இடத்த, உள்ளார விடுற இடத்த. இப்போ பாருங்கள், அந்த கேப் வந்து பெருசாக இல்லாத மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இல்லைன்னா நடுவில் அந்த கேப் வந்து பெருசாக இருக்கும், நமக்கு நிறைய ஒயர் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்படி விடும்போது அந்த கேப் வந்து சீக்கிரம் நமக்கு குறைஞ்சிரும். பாருங்கள், விடவே முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அப்படி விட சொன்னேன். இப்போ பாருங்கள், இதை இதுக்குள்ளார விட்டுட்டால் பிரிஞ்சும் வராது அந்த வெள்ளை ஒயர். நமக்கு இதை சொருகி விட்டுறணும். அந்த வெள்ளை ஒயரை உள்ளார சொருகி விட்டுறணும். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் ஒயரை எந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ ஒரு மூணு லைன் நாலு லைனுக்கும் கீழே அந்த மாதிரி நடு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஒயர் இருக்கும் சொருகிற மாதிரி, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அதை வந்து அப்படியே ஒரு முடிச்சு போட்டுடணும். ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. ஒரு நாலஞ்சு நாட்டாவது சொருகி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரெண்டு பக்கமும் சொருகிடுங்க. அந்த ரோஸ் ஒயர் ரெண்டு வரும், அது ரெண்டையும் சொருகி விட்டுருங்க ஒரு முடிச்சு போட்டுட்டு. இப்போது அந்த வெள்ளை கலரையும் நடுவில் பாருங்கள் விட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொருகி விட்டுருங்க.
அப்படியே சொருகி விட்டுறணும் கீழே, அவ்வளோதான். ஷார்ப்பாக ரொம்ப கூரா இருந்துச்சுன்னா அந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சொருக ஆரம்பிங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு லாக் போடலாம், கைப்பிடி போடணும். அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு அடி ஒயர் எடுத்துக்கலாம். மூணு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன், ஒரு சந்தன கலரும் ஒரு பச்சை கலரும் எடுத்திருக்கேன். ஏன்னா சந்தன கலர் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதனால் அதை எடுத்திருக்கேன். இப்போது சென்டர் பார்த்துக்கோங்க, நடு சென்டராக பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் அந்த மூடிக்கு நடு சென்டர் பார்த்துட்டு பாருங்கள் நான் எப்படி விடுறேனோ அந்த மாதிரி விடுங்க. நான் ஒரே ஒரு ஹோல்ஸில் தான் விட்டுருக்கேன், ரெண்டு லைனில் விடலை, ஒரு லைன்லேயே விட்டுருக்கேன். இப்படி விட்டுட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை ஒயர் இருக்கு இல்லையா, அது ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலேன்னு இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த ஒயர் கீழே இருந்துச்சுன்னா இந்த ஒயரை மேலே இருக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைங்க, ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே அந்த மாதிரி வரணும் ரெண்டு பக்கமும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போது பாருங்கள், அந்த ரெண்டு ஒயருக்கும் கேப்பில் அடிப்பக்கமாக கொண்டு போய் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் விட்டு எடுத்துகிட்டு வரணும். எந்த ஒயர் வந்து மேலே நம்மளை பார்த்துருக்கிற ஒயர் மேலே இருக்குதோ அந்த ஒயருக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள ஒயர் எடுத்துகிட்டு வந்து அந்த நடுவில் விட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்திடணும். அதே மாதிரியே பின்னிட்டு வாங்க. அவ்வளோதான், இது தான் பின்னுறது கைப்பிடி. நம்ம உள் ஒயர்லாம் இதுக்கு தேவையில்லை, இது லாக் போடுறது தான். அந்த சின்ன சின்ன பூ அந்த பிளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் போட்டிருப்பேன் அந்த பூ டிசைனு. அது எப்படி போடுறதுங்கிறது போன வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த கூடைப்பை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கணும், போதுமா அப்படின்ட்டு. இப்படி வச்சு பார்த்துட்டு நீங்கள் அது போதுன்னா அதோடு நிப்பாட்டிட்டு உள்ளார சொருகி விடணும். இப்போது எனக்கு சரியாக இருக்குது. நான் எதில் விடுறேன்னு பாருங்களேன், இந்த பக்கத்தில் நம்ம விட்டு எடுத்தோம்ல அந்த ஹோல்ஸில் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனில் விடுறேன். ஏற்கனவே விட்டு எடுத்த ஒரு லைனும் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு லைனும் நீங்கள் உத்து பாருங்கள், தெரியும். இந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் ஒரு டைம் முடித்து போடுறதுக்கு முன்னாடி இப்படி மூடி பார்த்துக்கோங்க, அந்த பூவில் அப்படி போயிட்டு கிரிப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும், டைட்டாக இருக்கான்னு. தானாக கலலாமல் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து, இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு இருக்குல்ல, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு முடித்து போட்டுருங்க. ஒரு முடித்து போட்டுட்டு இப்போ நான் அந்த சைடு வழியாக சொருங்க, கீழே சொருகாதீங்க, இப்படி சைடாக சொருகிருங்க. ஒரு பக்கத்தில் இருக்க ரெண்டு ஒயரையும் அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த சைடாக எவ்வளோ தூரம் அந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டுருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாவே. இப்போது இன்னும் ஒரு பக்கத்து ஒயர் இருக்குல்ல, அதை பாருங்கள். நான் அந்த ஹோல்ஸில் நடு சென்டரில் அதுக்கு மேலே விடுறேன், நடு சென்டரில் மேலே நம்ம ஏற்கனவே சொருகுனதுக்கும் மேலே இருக்கிற ஹோல்ஸில் பாருங்கள் விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் இப்படி நெருக்கமாக பாருங்கள் அப்படி வச்சுட்டு அதை அப்படி சுற்றி கொண்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்க அதை பாருங்கள் அந்த ஹோல்ஸில் அப்படி விட்டு உள்ளார இழுத்துட்டிங்கன்னா, இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விரிஞ்ச மாதிரி வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி இப்போ சைடில் சொருகி விட்டுருங்க உள்ளார கொண்டு வந்து, அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டிங்கன்னா அந்த லாக்கு வந்து டைட்டாக உங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா விரிஞ்ச மாதிரி இருக்கும் கைப்பிடி. இப்போ அதை சுருகி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல ஒரு இல்லைன்னா பிட்டு ஒயர் கொடுத்து கூட நீங்கள் அந்த மாதிரி கட்டிக்கலாம். நான் அந்த ஒயர்லேயே நிறையா இருக்கவும் அது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இப்படி போட்டால் லாக் ஆகிடும். இந்த சின்ன சின்ன அந்த வெள்ளை கலர்லலாம் கீழே பாருங்கள் பூ ரோஸ் கலர்லாம் டிசைன் கொடுத்துருக்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு கைப்பிடி வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். இது வந்து அப்புறம் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் இல்லையா, அதனால் இதுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.